வெல்கம் டு ஃப்ரைடே நியூஸ் ஸ்டாக் கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் பரபரப்பாக பேசக்கூடியது அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயந்தான் பேசிகிட்டு இருக்காங்க லாஸ்ட் வீக் பார்த்தா அதே அதே தான் இந்த வீக்கும் இருக்குது மெயின் ஒன் இஸ் தி கொரோனா அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தை மகன் கொலை வழக்கு வந்து இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க அது வந்து சி சிபிசிஐடி இரு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இப்போ வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க ஐ டோன்ட் நோ இந்த விஷயத்தை வந்து எனிவே அரசியல் கட்சிங்கெல்லாம் போயிட்டு அவங்கள பார்த்து நிதியெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ நீதி வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்க பார்ப்பாங்க பட் ஸ்டில் மீடியாஸ் வந்து இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி இதை நியூஸாக பார்த்துட்ருக்காங்க பட் இதை விட முக்கியமான அது என்னென்னா இப்போ வந்து கரோனா வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே வந்து அந்த உக்கரத் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குது ஸோ நிறைய ஸ்ப்ரெட் வந்து இப்போ அதிகமாகிட்டே இருக்குது இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி நாலு லட்சத்துக்கிட்ட வந்துடுச்சு இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கிட்ட இருக்குது அதில் ரெக்கவரி ஆனவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து குணமடைஞ்சு வந்திருக்குறாங்க ஸோ இந்தியாலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இப்போது நம்ம வந்து எட்டு கோடியை நெருங்கிட்டோம் அண்டு உயிரிழப்பு அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர்கிட்ட வந்து உயிரிழப்பு நடந்திருக்கு இதில் குணமடைஞ்சு போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் கிட்ட வந்திருக்கிறாங்க மற்ற செய்தியை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் கரோனா பாதிப்பு இந்தியா ரஷ்யாவை மோந்தி மூன்றாவது மோசமான நாடாக மாறி இருக்கிறது இது வந்து மோசமான நாடாக மாறி இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது நம்மளோட பாப்புலேஷனும் அதிகம் பட் வீ ஹாவ் டு பி கேர்ஃபுல் நம்ம வந்து அட்லீஸ்ட்டு இதை வந்து இந்த நிலமையிலே வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மக்கள் வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒத்துழைச்சி பண்ணணும் இந்தியாவின் கரோனா தடுப்பூசி சோதனை முடிவின் தொடக்கத்தை குறிக்கிறது எஸ் இப்போ வந்து இந்த தொத்து வியாதியோட முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐடியல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேக்சின் வேணும் ஸோ இந்தியாவில் வந்து அந்த வேக்சின் வந்து இப்போ வந்து ஹியூமன் டெஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்க ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் டுவெண்ட்டி டார்கெட் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு டஃப் டார்கெட் பட் இதை அச்சீவ் பண்ணோம்னா நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் உலக மக்களுக்கும் வந்து இது ஒரு நன்மை பாய்க்கக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறேன் கொரோனாவை தடுக்க பொது இடங்களில் முகக்கவசம் அணியாவிட்டால் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை கேரள அரசு அவசர சட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜூலை வரை மாஸ்க் சமூக இடைவெளி கட்டாயம் கேரள அரசு உத்தரவு ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முடிவு தான் இது கேரள அரசாங்கம் மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் இந்திய அரசாங்கமே இதை வந்து எடுக்கணும் ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த இந்த தொத்து வியாதியை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாத நேரத்தில் இதுக்கான மருந்து எதுவும் இல்லாத நேரத்தில் ஒரே வழி இதை கட்டுப்படுத்துறது எப்படின்னா நம்ம வந்து மாஸ்க் போடணும் அண்டு சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணணும் ஸோ இதை வந்து இந்தியா முழுக்கவுமே வந்து இதை வந்து ஒரு ரூலாக கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் தமிழக அமைச்சருக்கும் அவரின் மகனுக்கும் கொரோனா தொற்று உறுதி இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது தான் இது வந்து அமைச்சருக்கு வருது அப்படின்னா தெர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் இன் இட் ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி காமன் பப்ளிக் ஸோ அதனால் வந்து இது எல்லாருக்கும் வரும் இப்போ என்னென்னா நிறைய வந்து அமைச்சர்களுக்கு வருது அப்படின்றதுனால இதை வந்து செய்தி ஆக்குறாங்க பட் இது வந்து எல்லாேருக்கும் வரக்கூடியது தான் யாரெல்லாம் வந்து அந்த தொத்து கிட்டே எக்ஸ்போஸ்டாக ரொம்ப இருக்கிறாங்களோ அவங்கள வந்து பாதுகா இப்போ இல்லாமல் வச்சுருக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த நோய் வந்து டெஃபினட்டாக வரதான் செய்யும் அதனால் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறது இஸ் பெட்டர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கொரோனாவில் இருந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கர்ப்பிணிகள் மீட்கப்பட்டனர் நூற்றி ஏழு பேருக்கு குழந்தை பிறந்தது So வெரி குட் நியூஸ் ஒரு தொண்ணூத்தஞ்சு நூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருநூறு கர்ப்பிணி பெண்களை வந்து இந்த வியாதியிலிருந்து காப்பாத்திருக்கிறாங்க அதுலயும் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு அதுல வந்து நூத்தி ஏழு பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு ஸோ ஒரு இருநூறு பேரையும் காப்பாத்திருக்கிறாங்க இன்னொரு நூறு புதிய வரவுகள் அந்த குழந்தைங்களையும் காப்பாத்திருக்கிறாங்க ஹெட்ஸ் ஆஃப் டு த டாக்டர்ஸ் அண்ட் த நர்சஸ் அண்ட் த ஃப் ஃப்ரண்ட்லைன் ஒர்க் டெல்லியில் பன்னிரண்டு நாட்களில் கட்டப்பட்ட ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட கொரோனா மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது ஸோ இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் நம்ம வந்து இது ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தோம் ஸோ டெல்லி அந்த சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கேஜ்ரிவால் அவரோட டிரக்ட் இன்வால்மெண்ட்டில் இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் ஃபார் கொரோனா பேஷண்ட்ஸ் ஸோ இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த சைஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இருபது ஃபுட்பால் ஃபீல்டோட சைஸ் ஸோ இந்த ஃபுட்பால் கிரவுண்டு இருபது கிரவுண்டு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா இராணுவத்தை சேர்ந்த அந்த டாக்டர்ஸ் அவங்க தான் வந்து இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க இதில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஐசியூ பெட்ஸும் இருக்குது ஸோ அதனால டெல்லி மக்களுக்கு வந்து இந்த கொரோனாவினால சிகிச்சைக்கு பெட் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்ற குறை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் செய்கிறது ஸோ இதே மாதிரி எல்லா சீஃப் மினிஸ்டரும் செய்யணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார்னா ஐ திங்க் நாட்டுக்கே வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பழைய பாடத்திட்டமே தொடரும் இதுவும் வந்து ஒரு நல்ல இது ஏன்னா இப்போது லாஸ்ட் இயர் வந்து தமிழக அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ப்ளஸ் ஒனுக்கு வந்து இப்போ ரெகுலராக இருக்கிற அந்த ஃபோர் கோர் சப்ஜெக்டை வந்து த்ரீ கோர்ஸ் சப்ஜெக்டாக மாற்றுகிறதா ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க பட் இப்போ வந்து அந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை லாஸ்ட் இயர் என்ன இருந்ததோ அதே சப்ஜெக்ட்ஸ் தான் வருது ஸோ இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சிபிஎஸ்சிலேயும் பார்த்திங்கன்னா அந்த டென்த் ப்ளஸ் ஒன் அந்த ப்ளஸ் டூ அவங்களுக்கு வந்து அந்த பாடத்திட்டத்தில் அந்த சிலபஸில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து குறைச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்போ யாருமே ஸ்கூலுக்கு போகல எல்லாமே ஆன்லைன் ஸ்டடீஸ் இருக்குது ஸோ நிறைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதுனால தேர்ட்டி பர்சன்ட் வந்து அவங்களோட சிலபஸில் வந்து குறைச்சிருக்கிறாங்க அரசாங்கம் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த குறைக்கப்பட்ட சிலபஸ் வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது அட்வான்டேஜாக எடுத்து நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது மோதல் நடந்த லடாக் எல்லையிலிருந்து சீன படைகள் பின்வாங்கின பதற்ற நிலை தனிந்தது இது ரொம்பவுமே நல்ல ஒரு செய்தி தான் ஏன்னா ரெண்டுமே இந்தியாவும் சீனாவும் பார்த்தீங்கன்னா பெரிய நாடுகள் ரெண்டு பேருமே வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகள் ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டன் இந்த நேரத்தில் இந்த கொரோனாவோட பெண்டமிக் இருக்கிற நேரத்தில் சண்டன் வந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே பெரிய பொருளாதார இழப்பு இருக்கும் ஸோ அந்த சண்டைக்கு போகிற நிலைமைக்கு இல்லாமல் இதை வந்து பேச்சுவார்த்தையால் டிசால்வ் பண்ணியிருக்கிறாங்க அண்டு கூடிய சீக்கிரமே வந்து டிக்டாக் ஹலோ ஆப்ஸும் வந்து வரும் ஏன்னா அவங்க சீன படைகள் திரும்பி போயிட்டாங்க சீன ஆப்ஸ் வந்து திரும்ப நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்ப்போம் அமெரிக்காவில் ஒரே நாளில் அறுபத்தி ஓராயிரம் பேருக்கு கொரோனா பிரேசிலில் ஒரே நாளில் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு கொரோனா பாகிஸ்தான் சுகாதார மந்திரி கொரோனா பாதிப்பு ஆஸ்திரேலியாவில் இரண்டாவது கொரோனா அலை ஆறு வாரங்களுக்கு ஊட ஊரடங்கு நீட்டிப்பு ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம நிறைய வந்து தான் வந்து இந்த தொற்று வந்து பரவுது அப்படின்னு நிறைய அரசியல்வாதிகள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணலன்னு சிலர் சொல்கிறாங்க தமிழக அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணலன்னு சிலர் சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வளர்ந்த நாடுகள் மாதிரி அமெரிக்காலேயே வந்து இது வந்து ஒரு கட்டுக்கு இல்லாமல் தான் போயிட்டுருக்குது ஸோ ஒரே நாளில் வந்து அறுபத்தி ஓராயிரம் பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க ஸோ அல்மோஸ்ட்டு க்ளோஸ் டு தௌசண்ட் பீப்புள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ பிரேசில்லையும் அதே மாதிரி தான் பிரேசிலில் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வந்து தொத்து இரு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இந்த பாதுகாப்பாக இருந்தால் குறைக்கலாம் ஸோ ஆஸ்திரேலியாலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தது இப்போ வந்து அகைன் அங்கேயும் ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இப்போ வந்து இதை வந்து குறை சொல்கிறதோ கமெண்ட் அடிக்கிறதையோ விட்டுட்டு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் தேங்க்யூ